ஓம் சாய்ராம். சாய் சச்சரித்திரம் மூலம் ஞானபாதையில் சனகாதி முனிவர்கள் பகுதி 3 தொடர்கிறது. சனத்குமாரர் சொன்னதை கேட்டு ஈஸ்வரனுக்கு பெருமையாக இருந்தது. சர்வ லோக மகேஸ்வரனான சிவபெருமான் ரொம்பவும் தழஞ்சு தம்ம சிறியவராக்கி கொண்டு சனத்குமாரரிடம் வரம் கேட்டார். இவருடைய சொப்னத்தை நிஜமாக்க இதுவே வழி என்று நினைச்சு கேட்டார். அப்பா, இப்பேற்பட்ட மகா ஞானியான நீ பிரம்மாவுக்கு பிள்ளையாக பிறந்திருக்கிற, பிரம்மா செய்த பாக்கியம் எனக்கும் கிடைக்கும்படியாக வரம் கொடுப்பாய். இன்னொரு ஜென்மாவில் நீ எனக்கு புத்திரனாக பிறக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்றார் சிவபெருமான். சரி என்று ஒப்புக்கொண்டார் சனத்குமாரர். ஞானம் வருகிற வரையில்தான் இனி பிறவி வேண்டாம் என்று அழுவோம். ஞானம் வந்துவிட்டால் எப்போதும் ஆனந்த சாகரம்தான். ஜென்மாவெல்லாம் அதுல ஒரு சின்ன குமிழி மாதிரிதான். அது வேண்டும் வேண்டாம் என்பதெல்லாம் ஒரு பொருட்டாகவே தெரியாது. சனத்குமாரர் சொல்வதெல்லாம் சத்தியமாகிவிடும் அல்லவா? இப்போது ஈஸ்வரனை மட்டும் பார்த்துதான் உனக்கு பிள்ளையாய் பிறப்பேன் என்றார். அம்பாளை சேர்த்து உங்களுக்கும் பிள்ளையாக பிறப்பேன் என்று சொல்லவில்லை. இதையும் சனத்குமாரர் யோசித்து பார்த்தார். சனத்குமாரருக்கும் தாம் பார்வதியை நீக்கி பரமேஸ்வரனுக்கு மட்டும் பிள்ளையாக பிறப்பதாக சொன்னதிலும் ஒரு நியாயம் தெரிந்தது. அவருக்கு எவரிடமும் நிர்பயம்தான். அதனால் அந்த நியாயத்தை வெளிப்படையாகவே சொன்னார். கேட்காதவருக்கு ஒன்றை தரக்கூடாது என்று சாஸ்திரம். அந்த நியாயப்படி நீதான் என்னிடம் வரம் கேட்டாயே தவிர பார்வதி கேட்கவில்லை. ஆகவே உனக்கு மட்டுமே பிள்ளையாக பிறப்பேன். நீ மட்டுமாக என்னை எப்படி உற்பவிக்க செய்வாயோ அப்படியே செய்து கொள் என்று சுவாமியிடம் சொன்னார் சனத்குமாரர். இதை கேட்டதும் அம்பாளுக்கு ரொம்ப ஏமாற்றமாக பரம துக்கமாக ஆகிவிட்டது. லோகத்தில் உள்ள சமஸ்த ஜீவராசிகளும் அவ குழந்தைகள்தான் என்றாலும், இது அந்த ஞானாம்பாளுக்கே தெரியும் என்றாலும், இப்படிப்பட்ட ஒரு பிரம்ம ஞானி மறுபடியும் பிறக்கிற போது அவன் நேராக தனக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்று அவளுக்கும் ஆசை இருந்தது. இவர் சாஸ்திரத்திலிருந்து நியாயம் காட்டின மாதிரி அவளும் காட்டி தர்க்கம் பண்ணினாள். சாஸ்திரங்களில் பதியையும் பத்தினியையும் ஒன்றாகத்தான் சொல்லியிருக்கிறது. பதி பிரார்த்திப்பதெல்லாம் பத்தினியையும் உத்தேசித்துதான். ஆதலால் நான் தனியாக வரம் கேட்க வேண்டும் என்று இல்லை. அவர் கேட்டதாலேயே நீ எனக்கும் புத்திரனாக வரத்தான் வேண்டும் என்று பார்வதி கேட்டாள். சனத்குமாரர் யோசித்தார். அம்மா, நீ சொல்லுது நியாயம்தான். இருந்தாலும் நான் ஈஸ்வரனிடமிருந்து மட்டும் உற்பவிப்பது இன்னொரு தினசில் எனக்கு திருப்தி தருவதாக இருக்கிறது. எல்லாம் பிரம்மம் என்று எனக்கு தெரிந்திருந்தாலும் ஒரு விஷயத்தில் எனக்கு பக்குவம் வரவில்லை. அதாவது, ஸ்திரீ புருஷ சம்பந்தத்தில் கர்ப்பவாசம் செய்து பிறப்பதில் எனக்கு விருப்பமில்லை. பிரம்ம ஞானிக்கு இப்படி இருக்கக்கூடாததுதான். ஆனால் ஏனோ இருக்கிறதே, அதனால் இதையே சொல்கிறேன். ஆகையால் பெரிய மனசு பண்ணி உன் பதி மட்டுமே என்னை ஜனிக்க செய்வதற்கு அனுமதி தர வேண்டும் என்றார். ஆனால் அம்பாளுக்கு மனசு வரவில்லை. யோசித்து பார்த்து கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தார்கள். அடுத்த அத்தியாயத்தில் தொடரும். ஓம் சாய்ராம்.